இந்த ஐபிஎல் சீசன் இந்திய ஸ்டார் பேட்ஸ்மேன்களுக்கு மோசமான ஒரு சீசனாக தான் இருக்கு குறிப்பா ரோஹித் சர்மா விராட் கோலிக்கு இந்த சீசன்ல இவங்க ரெண்டு பேரோட பேட்டிங் ஆவரேஜ் ரவிச்சந்திரன் அஸ்வினை விட குறைவு அடுத்து அஞ்சு டி ட்வெண்ட்டி விளையாட இந்தியா வர சவுத் ஆப்பிரிக்கா சீரியஸ்ல விராட் கோலி ரோஹித் சர்மா கேஎல் ராகுல் ரிஷப் பண்ட் பும்ராவுக்கு ரெஸ்ட் தரப்படும் எதிர்பார்க்கப்படுது இந்த ஐபிஎல் சீசன் மோசமா இருந்தாலும் பெங்களூர் டீம் முன்னாள் கேப்டன் விராட் கோலி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை வெளியே பேசி வராரு சமீபத்தில் பெங்களூரு டீமின் புது கேப்டன் ஃபாப் டூ பிளேசிஸ் பத்தி விராட் கோலி கிட்ட கேட்டப்ப சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லியிருந்தார் அதுல பெங்களூரு டீமுக்கு இப்ப ஃபாப் விளையாடுறதுக்கு முன்னே எங்களுக்குள்ள நல்ல பழக்கம் இருந்துச்சு அவர் கொஞ்ச காலம் சவுத் ஆப்பிரிக்கா கேப்டனா இருந்தப்ப எங்களுக்குள்ள பேசிக்க சந்தர்ப்பங்கள் அமைஞ்சது நான் சில நேரங்களில் ஃபாப் கேட்ட சில விஷயங்களை சொல்லுவேன் ஆனா ஃபாப் சிலதை கேட்க மாட்டார் இதுதான் எனக்கு அவர் மேலே பெரிய மரியாதை வர காரணம் ஒரு கேப்டனா தனியா முடிவுகள் எடுக்க அவருக்கு முழு உரிமை உண்டு அதை அவர் சரியா செய்வார் அவர் புத்திசாலித்தனமான கிரிக்கெட்டர் மட்டுமல்ல அழகான ஆளும் கூட அப்படின்னு ஜாலியா பேசியிருக்காரு